எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டெலிஷியஸான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஸ்பைசி சீஸி பிரெட் ஸ்டிக்ஸ். இது நல்ல ஸ்பைசியாக கூவி சீஸோடு இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க, அது எப்படி செய்கிறது பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு முதல்ல கார்லிக் பட்டர் செய்ய போகிறேன். இதுக்கு நான 100 கிராம் உப்பு இல்லாத வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெண்ணெய் ரூம் டெம்பரேச்சரில் சாஃப்டாக இருக்கணும். இதில் 2 பல்லு பூண்டை துருவி போடுறேன். நீங்கள் இதை பொடியை நறுக்கியும் போடலாம். அடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/4 டீஸ்பூன் உப்பு, ஃப்ரெஷ் மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள் வெண்ணெய் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த அளவு சாஃப்டாக இருந்தால் தான் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ண முடியும். கார்லிக் பட்டர் இப்போ ரெடி, எடுத்து வச்சுருங்க. அடுத்து சீஸ் ஃபில்லிங் ஒன்று செய்ய போகிறேன். இதுக்கு 200 கிராம் மொச்சரெல்லா சீஸை துருவி, ஒரு போலுக்கு மாத்துங்க. இதில் 1 டீஸ்பூன் ஆரிகானோ, 3 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி போடுங்க. உங்களுக்கு அதிகமாக காரம் வேண்டாம்னா பச்சை மிளகாயோட விதைகளை எடுத்து போடுங்க. அடுத்து நறுக்கின கிரீன் ஆலிவ்ஸ் இல்லைனா பிளாக் ஆலிவ்ஸ் போட்டுக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் பொடியாக நறுக்கின பச்சை குடமிளகாய், 1 டேபிள்ஸ்பூன் பொடியாக நறுக்கின மஞ்சள் குடமிளகாய், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இதில் நீங்கள் சிவப்பு குடமிளகாய், வேக வச்ச ஸ்வீட்கார்ன் கூட போடலாம். இந்த சீஸ் ஃபில்லிங்கில் உங்கள் விருப்பப்படி காய்கறிகளை போட்டுக்கலாம். சீஸ் ஃபில்லிங் இப்போ ரெடி. அடுத்து 2 பிரெட் ஸ்லைஸ் எடுத்து 1 ஸ்லைஸில் சீஸ் ஃபில்லிங்கை வைங்க. ஃபில்லிங்கை ஓரம் வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி சாண்ட்விட்சை க்ளோஸ் பண்ணுங்கள். தவாவை சூடு பண்ணி செஞ்ச கார்லிக் பட்டர் கொஞ்சம் போடுங்க. அடுப்பு மீடியம் லோ ஃப்ளேம்க்கு மாற்றி சாண்ட்விட்சை வைங்க. சாண்ட்விட்சை திருப்பி போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கார்லிக் பட்டர் தடவி திருப்பி போடுங்க. ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி கோல்டன் பிரவுன் கலர் வரணும். சாண்ட்விட்ச் இப்போ ரெடி. இதை கிட்டத்தட்ட 1 இன்ச் சைஸ்க்கு கட் பண்ணுங்க. பாருங்க சீஸ் நல்லா மெல்ட் ஆகியிருக்கு. இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், இல்லைனா கொஞ்சம் கெச்சப் வச்சு சாப்பிட்லாம். ஸ்பைசி சீஸி பிரெட் ஸ்டிக்ஸ் இப்போ ரெடி. சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். குட்டீஸ்க்கும் இது ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாவ், பார்க்கும் போதே உடனே செஞ்சு சாப்பிடணும் போல இருக்கு இல்லையா? இது நல்ல சீஸியாக நல்ல ஸ்பைஸியாக இருக்கும். இதில் வந்து காரம் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் கெச்சப் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.